நடிகர் சிம்பு பாடிய ஆபாச பாடல்கள் கடந்த மாதம் இணையதளத்தில் வெளியானது. இதையடுத்து கோவை மாவட்டம் ரேஸ்கோஸ் போலீசாரும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரும் தனித்தனியாக நடிகர் சிம்பு மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட்டில் சிம்பு மனு தாக்கல் செய்தார். மனு மீதான விசாரணையின் போது அவர் மீது பதிவான வழக்குகளில் உள்ள சட்டப்பிரிவுகள் அனைத்தும் ஜாமீனில் வெளிவரக்கூடியது என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து ஜனவரி 29 தேதிக்குள் கோவை ரேஸ்கோஸ் போலீசார் மற்றும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முன்பு சிம்பு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இதையடுத்து இந்த உத்தரவை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் போலீசார் முன்பு நேரில் ஆஜராக கால அவகாசம் வேண்டும் என்றும் ஹைகோர்ட்டில் சிம்பு 2 மனுக்களை தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி கே கல்யாண சுந்தரம் முன் நேற்று விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் சார்பில் மூத்த வக்கீல் முத்துக்குமாரசாமி ஆஜராகி வாதிட்டார். இதனையடுத்து மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார்.